நீ என்கிட்ட ஒண்ணும் அடிக்க முடியாது. ரெண்டு பெட்டி ரெண்டு பேக் விடிய விடிய நான் கொட்ட கொட்ட முடிச்சிருந்தேன் தெரியுமா? தம்பி நான் நடுத்தர வயசுக்காரன், என்னால தூங்காம இருக்க முடியாது. ஏசி பஸ் வேற சுகமா இருந்தது. என் சூட்கேஸ்ல பணம் வேற வச்சிருக்கிறேன். என் சூட்கேஸும் பத்திரமா இருக்கணும், நானும் சுகமா தூங்கணும். அதுக்கு ஒரே எழுச்சி வாய நீ தானே முடிவு பண்ண. அதனாலதான் உன் பெட்டியை சுட்டுருவேன்னு அப்படி ஒரு போடு போட்டேன். இது நான் வேலை செய்யற கம்பெனியினுடைய போன் நம்பர். அடுத்த தடவை நீ கோயம்புத்தூர் போனேன்னா கண்டிப்பா எனக்கு போன் பண்ணு. என் சூட்கேஸும் பத்திரமா போகணும், நானும் சுகமா தூங்கணும். சீயூ. சார் சார், ஒரு நிமிஷம் சைக்கிளை பிடிச்சீங்கன்னா வேட்டியை மடிச்சு கட்டுவேன். முதல்ல கட்டு, அப்புறம் வேட்டியை மடிச்சு கட்டு. எதிர்பார்த்து இப்ப என் சைக்கிள் வாடகை பாக்கிக்கு நான் யார பிடிக்கிறது? வேணா நீங்க சைக்கிள் பின்னாடி உட்காருங்க, உங்க கடை வரைக்கும் நான் உங்களை டிராப் பண்றேன். கீழே இல்ல, நான் தான். என்னால சைக்கிள்ல உட்காரவும் முடியாது, ஓட்டவும் முடியாது. ரொம்ப காலமா எனக்கு பின்னால பைல்ஸ் கம்ப்ளைண்ட். ஆமா, உனக்கு வீடு கிடைச்சாச்சா? கவலைப்படாது, சைக்கிளை தள்ளிக்கிட்டு என் சைட்லயே வா. என் வீட்டு மாடியில ஒரு போர்ஷன் காலியா இருக்குது, அதோட வாடகையை ஏத்தி இதோட வாடகையை அதுல அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். தம்பி, இதான் மாடி. புட்டியை கீழே வச்சுட்டு மேல போய் போர்ஷனை பாத்துட்டு வா. சார், மாடி போர்ஷன் இடிஞ்சியா விடுற மாதிரி இருந்தாலும் அதுல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியது என் குடும்ப சூழ்நிலை. நம்ம பட்ஜெட் என்னன்னு பேசிக்குவோமா? என்ன பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டா? உன்னால என்ன முடியும் சொல்லு. ஒரு 150 ரூபீஸ். ஒரு நாளைக்கு 150னா ஒரு மாசத்துக்கு 4500. ஓகே சார், ஒரு மாசத்துக்கு 150 நான் சொன்னேன். ஏன் ஒரு வருஷத்துக்கே சொல்ல? இந்த சைக்கிள் மேட்டர்லயே உனக்கும் எனக்கும் கைகலப்பு வந்திருக்க வேண்டியது. மாடி போர்ஷன் மேட்டர்ல என்ன மர்டர் பண்ண முடிய வச்சிடாதே ஜோக்கர். ஏனா இன்னைக்கு நம்ம மேரேஜ் டே, நல்ல நாள், அதுமா மர்டர் கிட்டன்னு பேசிட்டு இருக்கல. என்ன மாமா, ஒண்ணு கொண்டா பழகிட்டு இருக்க மேரேஜ் டேன்னு சொல்லவே இல்லையே. என்ன சந்து போன கூட தாண்டல, அதுக்குள்ள மாமா மாமிங்கிறா. மாமே, இன்னைக்கு உங்க கல்யாண நாள், உங்க மேல் போர்ஷனை கேட்டு வந்திருக்கேன். மாமா கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். காலைல 10 மணில இருந்து 5 மணிக்கு எனக்கு ஆபீஸ். மத்த நேரத்துல கூச்சப்படாம கேளுங்க, நான் தாராளமா செய்யறேன். ஐ அம் சாரிப்பா, வாடகை விஷயம் எல்லாம் ஆத்துக்கார சம்பந்தப்பட்டது, அதுல எல்லாம் நான் தலையிடப்படாது. மாமா, உங்க ஹார்ட்ல ஓடுறதுதான் குரூட் ஆயில், ஆனா மாமியுடைய இதயத்துல நல்ல எண்ணெய் ஓடுது. ஆமா மாமா, நல்ல எண்ணெய் மட்டும் இல்ல, நல்ல எண்ணமும் கூட. பரவாயில்லையே, வந்த சத்தராயிலே கரெக்டா புரிஞ்சுட்டே. மூடுறே. மாமா, உங்களுக்கு என்ன கைகாலெல்லாம் வலிச்சா சொல்லுங்க, நான் புடிச்சு விடுறேன். நீ என் உடம்புல எங்கேயும் கைய வைக்க வேண்டாம். எனக்கு கொடுக்க வேண்டிய வாடகையில கைய வைக்காம இருந்தா அது போதும். என்ன ஆத்து வேலைக்கு நீங்க இருக்கே, பையன் வேணும் நான் சொல்லிட்டு இருந்தேனே, இந்த பையனை பத்தி கொஞ்சம் யோசிங்களேன். மறந்துடும். அந்த போர்டை பார்த்துட்டு யாராவது ஒரு பேச்சுலர் வீடு கேட்டு வருவான், அவங்கிட்ட 400 ரூபா போஸ்ட்னே 300 ரூபா கொடுக்குறோம், ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருப்பான்னு சொல்லுங்க. அவன் டபுள் ஓகே சொல்லுவான். அவன் 300 ரூபா கொடுப்பான், நான் 150 ரூபா, ஆக 450 ரூபா. உங்களுக்கு 50 ரூபா லாபம். அட நீங்களா? நம்ம ஊர் மண்வாசனையே மண்வாசனை தாங்க. மறுபடியும் எப்ப கோயம்புத்தூர் போவீங்க? நம்பர் கொடுத்து போன் பண்ண சொன்னேன், நேரவே வந்துட்டீங்க. நான் இங்க வேற வேலையே வந்திருக்கேன். ஆமா, நீங்க தான் இங்க வாட்ச்மேனா? ஆமா, 10 வருஷமா ஐயா தான் இந்த கம்பெனிக்கு பகல் ஷிப்ட் வாட்ச்மேன். ஆமா, நீங்க யார பாக்க வந்தீங்க? Wish you all the best. Thank you sir. May I introduce our new manager to you, Mr. Pondian. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கறதால கலாட்டலாம் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாம சார் சாதுவா இருக்காரு. இந்த சாதுவா இருக்கவங்களே நம்பவே கூடாது, ஏன்னா ரொம்ப குசும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, சாருக்கு ஊர் கோயம்புத்தூர்.
நான் மேனேஜர் தான் பேசுறேன். சும்மா பேசுறேன் செக் பண்ண. வணக்கம் சார். இதென்ன பெரிய அண்ணா? எனக்கு மேல ரெண்டு பெரிய அண்ணன் இருக்காங்க. தங்காச்சி தம்பி. என்ன? உன் பேர் பெரிய அண்ணன் தானே? என்ன பெரியன்னு சொல்லி தானே இன்ட்ரோ பண்ணாங்க. எப்படி என் பேரை கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன். முதல்ல பகல் ஷிப்ட் வாட்ச்மேன் வாசல் நிக்கிறாரு. சார் கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்க. ஓட்டவா ஆறுமுகமா? மன்னிச்சிருங்க, ஆறுமுகமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க முதல்ல சொன்னதான் அவருக்கு பொருத்தமான பேரு. அவர்கிட்ட போய் புது மேனேஜர் கூப்பிடுறாருன்னு கொஞ்சம் உள்ள கூட்டுவாங்க. நான் தான் கண்ணுல விளக்கெண்ணை ஊத்தி கேட்டு கிட்ட நின்னு பாத்துட்டு இருக்கிறேன். புது மேனேஜர் வரவே இல்ல. அவரு எப்பயோ வந்துட்டாரியா? ஆபீஸ் ரூம்ல குஞ்சு கிடக்குறாரு. குட் மார்னிங் சார். சரியண்ண, நீங்க வேலையை கவனிங்க. வெள்ளி சத்தம் கேட்டா மட்டும்தான் உள்ள வரணும். வேற எந்த சத்தத்துக்கும் உள்ள வந்து கூடாது. நீங்க போய் வேலையை கவனிங்க. சரிங்க சார். தம்பி இல்ல இல்ல சார். அண்ணே கேக்குதியா? புதுசா சென்னைக்கு போறமே, அது எப்படி நமக்கு ராசியா இருக்குமான்னு கோயம்புத்தூர்ல பஸ் ஏறும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. உன்னை கேட்ல பார்த்த பிறகு என்னைக்குமே சென்னை தான் எனக்கு ராசியான ஊர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 10 வருஷமா சேலத்துல ஒன்னால ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு, அவரை சிரிக்க வைக்கிறதுக்கு இன்னில இருந்து 3 மாசத்துக்கு உனக்கு ஒன்லி நைட் டியூட்டி. நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. ஒரு மனுஷனுக்கு 3:30 to 4:30 அந்த கும்பகோணம் தூக்கம் அடிக்கும். அந்த நேரத்துல நீ ஏதாவது கன்சிம்டனா கேள்விப்பட்டனா கூட உன் சீட்டை நான் டர்ன்னு கிழிச்சிருவேன். சரியண்ணா, கெட் அவுட் கெட் அவுட். உன்னோட நைட் டியூட்டிக்கு என்னோட பெஸ்ட் ஆஃப் லக். மன்னிச்சுக்கீங்க சார். 3 மாசத்துக்கு அப்புறம் மன்னிக்கிறேன். மூடிக்கிட்டு போங்க கதவை. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். உன் பேர் பாண்டியன் தானே? ஆமாங்க. ஊரு கோயம்புத்தூர் போல இருக்கு. ஆமாங்க. வெல்வெட் கம்பெனில மேனேஜர் வேலை பாக்குறேன். ஆமா. ஏத்து விட்டு மைதிலி லவ் பண்றியா? மைதிலியா? அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியாது. உண்மையிலேயே தெரியாதா? என்ன ஆமாங்கறியா இல்லைங்கறியா? சேஃப்டியா ரியாக்ஷன் கொடுக்கல நீ. இப்ப நீ அவளை பாக்கல, அவ்வளவுதானே? இரு மைதிலே. இப்ப எதுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டீங்க? அட, நீதான் பாத்துலயே சொன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மைதிலே வாமா. கூப்பிட்டீங்களா அங்கிள்? இல்லம்மா, ஒப்பா உன்னுடைய ராசி பலன் பாக்கறதுக்காக நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு போனாரு, அதை கொண்டு வாமா. சார் அவர் ராசி பலன் பாக்கணுமா? இதோ எடுத்துட்டு வரேன் அங்கிள். பான்ஸ் மைதிலே சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். அதை பத்தி நான் கேக்கலையே. பயப்படாதப்பா, நீ மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இல்லையா? நீ குடி வந்த அன்னைக்கு ஜன்னல் கிட்ட செட்டில் ஆனதை நான் பார்த்தேன். அந்த பொண்ணோட ஜாதகத்தை அவங்க அப்பா எங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். உன்னுடைய பேர் ராசிக்கு ரெண்டு பேத்தினுடைய ஜாதகமும் பொருந்தி வருதான்னு சும்மா கணிச்சு பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாதுப்பா, உங்க ரெண்டு பேத்தினுடைய ஜாதகமும் நேருக்கு நேரா நெருங்கின லெவல்ல நெருப்புமா இருக்குப்பா. நீ ஏத்த நாளைக்கு தான் ஜன்னல் கிட்ட போய் பம்பிட்டு இருப்ப. அதனால நாமளை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வச்சோம்னா உனக்கு ஒரு குதூகலமா இருக்கும், நமக்கும் நம்ம தொகுதிக்குள்ள புதுசா ஒரு கனெக்ஷன் கொடுத்து ஒரு திருப்தி ஏற்படும் இல்லையா? வர வர வர. இந்தாங்க அங்கிள். ஆமா மைதிலே. காதல் இப்படி மீட் பண்ணிட்டு மாட்டான்.
மைதிலி உன் காதலி அல்ல. நைட்டெல்லாம் தூங்காம டியூட்டி பார்த்துட்டு பகல்ல வீட்டுக்கு போனா வெளிச்சத்துல தூக்கமே வர மாட்டேங்குது சார். ஓ வெரி குட் வெரி குட். அப்புறம் நீங்க 3 மாசம் கொடுத்த டியூட்டிய 1 மாசம் ஆக்குங்க சார். 3 மாசம் போட்டத 1 மாசம் டியூட்டி பார்த்துட்டு வந்து கேட்டனா கூட உன்ன நான் மன்னிக்கலாம். ஆனா 3வது நாளே வந்து நிக்கிறேனா உன் குசும்பு இன்னும் அடங்கலன்னு அர்த்தம். மன்னிப்பே கிடையாதா சார்? சார் இப்படியாவது வணக்கங்க. நெருங்கி வந்துட்டு இருந்த மொத்த கிரகங்களும் நேத்து நீ போட்ட போடல துண்ட காணா துணிய காணான் ஓடியே போச்சாயா? ஒரு பெரிய பிரளயத்தை உண்டாக்கிட்டியா? இதுவா சாட்டிலைட்லயே நீ ஃபாலோ பண்ணாலும் ஒரு கிரகத்தையும் கேட்ச் பண்ண முடியாது. உனக்கு எனக்கு பேச்சே வேணாம், எடுத்து கழிவுன. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னுடைய காதல் குளிக்கு முடுங்கின லாட்டரி ஷீட்டு. நீ எடுத்து கழிவன், எடுத்து கழிவன், எடுத்து கழிவன். இல்லீங்க, ஒரு சின்ன குழந்தை அடிபட்டுச்சேன்னு உணர்ச்சிவசப்பட்டேன். ஏயா, என் வயசுக்கு நான் எவ்வளவு தூரம் இறங்கி வந்தேன். ஒரு அழகான ஃபிகரை கூப்பிட்டு உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அவளும் நைஸ் டு மீட் யூ அப்படின்ட்டு கையை நீட்டினா. உன் வயசுக்கு அவ மேல எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கையை புடிச்சிடணும்? அதை விட்டு போட்டு குழந்தை மேல உணர்ச்சி வசப்படியே. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இல்லீங்க. என்ன இல்லீங்க? நுழைங்க. அவங்க அப்பா கருவா இருக்கானே? இந்த நாயத்தனம் அப்புறம் பேசிக்கலாம். வேற நாயத்தனம் பேசு. ஏங்க இந்த நியாயத்தை பத்தி பேசணும்? என் மண்டையை அடிச்சிருக்கேன். ஐயோ, இந்த நாயத்தனம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. சார், ஏன் சார் நான் அடிச்சிட்டேங்க? ஒரே ஆங்கிள் பாக்குறீங்க. என்னோட ஆங்கிள் பாருங்க. கரெக்ட். இப்ப என்னோட ஏங்கல்ல சரியில்லையே. இல்லீங்க, என் ஆங்கிள் என்ன தோணுச்சோ அதை நான் சொல்ல மாட்டேங்க. அந்த பொண்ணு சிம்லா ஆப்பிள் மாதிரி சூப்பரா சிவசரம் இருக்கு. அவங்க சித்தி பெங்களூர் தக்காளி மாதிரி சும்மா தள தள தளனு இருக்காங்க. ஆனா அவங்க அப்ப லீகோ கறி மாதிரி கண்ணம் கரையல இருக்கான். இந்த லீகோ கறிக்கு இப்படி ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னு எங்க மாங்கா மாடை நினைப்பானாங்க? நியாயத்தை சொல்லுங்க. நான் ஒரு நியாயம் சொல்ல முடியாதுப்பா. வேற யாருக்கிட்ட நான் நியாயத்தை கேட்கிறேன்? ஏயா, நான் சிம்லா ஆப்பிள், எங்க அம்மா பெங்களூர் தக்காளி, எங்க அப்பா லீகோ கறியா? அப்படின்னா என் பொறப்பே சந்தேகப்படுறியா? ஏயா, எங்க அப்பா நேத்து இங்க அடிச்ச, இன்னைக்கு என்ன இந்த வலி 7 ஜென்மத்துக்கு போவாது. ஏன் அங்கிள், உங்க வயசுக்கு இந்த மாதிரி கீழ்த்தனமான ஆளுங்களோட பழகுறீங்களே. என்னமா பண்ண சொல்ற? டாக்டருங்கிறதுக்காக சளி பிடிக்காம விட்டுருமா? சோசியருங்கிறதுக்காக சனி பிடிக்காம விட்டுருமா? எனக்கு சென்னை கோயம்புத்தூர்ல இருந்து ப்ளூ மவுண்டன்ல வந்திருக்கு. நீ போமா, நான் கட் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் தெரியாத மாதிரி திருட்டு மொழி முடிக்கிறது பாரு. சாரிங்க, இதான் நடந்தது. நடந்து அதான் நடந்து போயிட்டு இருக்கல. அப்புறம் என்ன, நீ ஓடி போயிரு. யார் சார் அது மைதிலின்னு எழுதிட்டு இருக்கீங்க? இந்த ஓட்ட வாய் வச்சு வளர்னேங்கிறதுக்காக தான் உனக்கு 3 மாசம் நைட் டியூட்டி போட்டேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாத விஷயம் மூக்க நிட்டுறேன்? 3 மாசம் கழிச்சு பேசுனீங்க. 5 நாளே தாங்க முடியல. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. உனக்கு கருணை காட்டணும் தான் தோணுது. ஆனா அந்த ஒரு விஷயத்த நினைச்சா மனசு உறுத்துதையா? ஒரு ராத்திரி பூரா உங்களை முழிக்க வச்சேன். அதானே சார்? நோ நோ நோ, அதை கூட நான் தாங்கிட்டேன். ஆனா கடைசியா என்ன கூப்பிட்டு உன் போன் நம்பர் என் பாக்கெட்ல வச்சு, தம்பி மறுபடியும் எப்ப கோயம்புத்தூர் போகணும்னு தெரியப்படுத்து, நான் வர்றதுக்கு வசதியா இருக்குன்னு சொன்ன பத்தியா, அந்த குசும்பதான் என்னால தாங்கவே முடியல. தப்புதான், டங்கு சிலிப்பாயிருச்சு. உங்களுக்கே தெரியும், மார்கழி மாசம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பெருச்சே செத்துரு போல இருக்கு சார். பிளீஸ் வேணா கம்பளிக்கு ஏற்பாடு பண்றேன். ஒரு 2.5 மாசம் பொறுத்து இத பத்தி நம்ம பேசுவோம். இத பத்தி பேசுறதே 2.5 மாசம் கழிச்சுதானா? ஏ சார், இந்த மைதிலிங்கிறது யாரு? நீங்க சொல்லுற பாத்தியா? லொல்லு பூஜை காட்டுற பாத்தியா? 3 மாசத்துக்கு மூஞ்சி என் கண்ணில் காட்டக்கூடாது. எடுத்து கழிப்ப சார். போயாங்க பெரிய பாண்டியா, இந்த சைக்கிளுக்கும் பஞ்சர் போட்டு ரெடி பண்ணி வை. இன்னொரு பஞ்சரா? ஏங்க, நான் வேலைக்கு போகணுமாமா. என்ன பொல்லாத வேலை? 7:30 தானே ஆகுது. 9 மணிக்கு தானே ஆபீஸ். போடு. காதல் தோல்வியால் கோயில் சேர்ந்த பட்டதாரி வாலிபர் தற்கொலை முயற்சி. பாண்டியா, காலங்காத்தால பேப்பரை பார்த்தா பேப்பர்ல ஒரு நியூஸ் கூட உனக்கு கரெக்டா சிக்காதுப்பா. நீங்களும் மத்தவங்க மாதிரி என்ன வெறுப்பாத்தாதீங்க, மனசுக்குள்ளே படிங்க. என்னமா மைதிலி சவுக்கியமா? அட, இப்பதான் எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? வந்துமா. வாங்க சிதப்பா. சிதப்பாவா? ஏன் சிதப்பா, மெட்ராஸ்ல இருக்கீங்க. பேரு ஆடி குருதரம் அம்மாசி குருதரம் தான் வருவீங்களா? அந்த வைத்தியத்துல ஏமா கேக்குற. வெல்வெட் கம்பெனில 10 நிம்மதியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த கடைசியா 2 மாசம் பா, வாழ்க்கையில யாருக்குமே இந்த கஷ்டம் வரவே கூடாது. ஏமாண்டியா, அந்த கம்பெனில நீ மேனேஜர் வேலை பார்க்க? ஏய், அப்படி என்ன சிதப்பா கஷ்டம்? அத ஏமா கேக்கு. சிதப்பா சார், வாங்க. என்ன விஷயம் சார்? இது வரைக்கும் அந்த ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து தீந்துருச்சு நினைச்சீங்க? ஏன்னா அந்த ஆபீஸ்ல மேனேஜர் நம்ம பையன், பின்னிப்படுவான். தாய முடியா, அந்த அயோக்கிய சிகாமணி மேனேஜர்னாலதான் என் வாழ்க்கையே நான் வெறுத்து தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில இருக்கிறேன். அவனை பத்தி சாரி சார்.
சபாஷ் பாண்டியா, சபாஷ் உலகத்துல எட்டே எட்டு திசை தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி எட்டு திசையிலையும் எதிரில தேடி பிடிச்சி வச்சிருக்க? அதுவும் அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களா தேடி பகைச்சு வச்சிருக்கப்பா. நானும் என்னுடைய சர்வீஸ்ல எத்தனையோ ஜாதகத்தை பாத்திருக்கேன், ஆனா ரெண்டே ரெண்டு ஜாதகம் தான் கண்டபடி ஜாதகம். ஒண்ணு இன்னொன்னு என்னது? அந்த ஆள் மேனேஜரா போயிட்டாயா? அப்படி மட்டும் இல்லன்னு கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அந்த ஆள் கேக்க போகுது. அந்த ஆள் எங்க எங்க இருக்கான்? எதிர் வீட்டு மாடியில தான். ஓகே ஓகே ஓகே, டபுள் ஓகே. என்ன சித்தப்பா? என் கையில ஒரு பெரிய அங்குசம் கிடைச்சிருக்குது, நாளையில இருந்து அதை விட்டு ஆட்டம். ஆறுமுகா, உன்ன மேனேஜர் சார் கூப்பிடுறாரு. யார் அந்த கூளையனா? கூளையனா? உன்ன மேனேஜர் சார் போய் நீ என் கூட வந்து பாரு, அவன் என்ன பாடுபடுறான். வா. ஓகே, நீங்க சொல்றீங்கல்ல, நான் எம்டி கிட்ட சொல்லிறேன். ரைட் சார். என்ன இவ்வளவு சொல்றீங்க? நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல சார் வச்சிருங்க. ரைட் ரைட், நான் அப்புறம் பேசுறேன். மைதிலிருந்தீங்களா? அது ஒருவேளை எங்க அண்ணன் பொண்ணு மைதிலி தானோ அப்படின்னு நினைச்சு உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலான்னு பாத்தேன். நீ தான் அன்னைக்கு வெளிப்பா சொல்லிட்டிய. தெரியாம தப்பன்ட்டேன், சாரி. ஆறுமுகமாமா, 8:30 சேரன், 9 ப்ளூ மவுண்டன், விடிய விடிய கோயம்புத்தூருக்கு பஸ் இருக்கு. உனக்கு லக்கேஜ் கூட ரொம்ப கம்மி தான். வாழைப்பழ லாரியில போனேன்னா வாடகை கம்மியாகும். புரியுது புரியுது. என்ன கோயம்புத்தூருக்கே போக சொல்றீங்க? புரியுதுல. அப்புறம் என்ன பெட்டி கட்ட வேண்டிய தானே? அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கல என்ற வருத்தம் கூட எனக்கு இல்லங்க. ஆனா அது ஒரு தப்பான ஆளுகிட்ட சிக்கி இருக்கே, அதாங்க என்னால தாங்க முடியல. கரெக்ட். உன்னுடைய பரந்த மனப்பான்மைக்கும் தியாக உள்ளத்துக்கும் நான் வேணா 24 கேரட் தங்கம் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஆனா மைதிலி உன்னை நம்பணும் ராஜா. ஏங்க, நீங்க சர்டிபிகேட்னு சொன்ன பிறகு ஞாபகம் வருது, அந்த ராஸ்கல் காலேஜ் வாசலே மைத்து கிடையாது. அப்படியா? ஆமாங்க. ஒரு நாள் என் டிகிரி சர்டிபிகேட்டை திருடிட்டு போய் அவன் சர்டிபிகேட் போய் சொல்லி மேனேஜர் வாங்கிட்டான். நிஜமாப்பா? ஆமாங்க. அப்படி ஒரு அயோக்கியாவன் அவனுக்கு போய் அந்த பொண்ணு என்னப்போ. பரவாயில்லையே, உன் ஜாதகத்துல சிதறி போன கிரகங்கள் லேசா மங்கள அப்படியே கண்ணுக்கு தெரியுதே. அப்படியா? நல்லா கண்ணை கசக்கிட்டு பாருங்க. கை கட்ட கேட்ச் பண்ணுங்க. புடிச்சிட்டேன் ஐ கேட்ச் தி ஸ்டார்ஸ். அப்படியா? ஆமா. இப்போ நம்ம ரெண்டு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போவோம். இன்ஸ்பெக்டர் சார், என் ரூம்ல சிவபிரகாஷ் ஒரு பையன் குடியிருக்கான். அந்த பரதேஷ் நாய் பள்ளிக்கூட பக்கமே போனது இல்ல. ஆனா பட்டதாரின் போய் சொல்லிட்டு மேனேஜர் வேலைக்கு சேர்ந்துட்டான். அவன் பட்டதாரியா இல்லையாங்கிறத அவன் படிச்ச சர்டிபிகேட் வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வேணாங்க, அவனை போலீஸ் பிடிச்சு அடிக்கும். இந்த பாவலாம் நமக்கு எதுக்குங்க? உன் தர்ம நாயத்துல முதல்ல மூட்டை கட்டி வையா. எடுத்த வீட்டு மைதில் நீ கல்யாணம் பண்ணணும் வேணாமா? ஆமாங்க. அப்ப என் ரூட்டுக்கு வா. இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த ஒரு மணி நேரத்துல அவன் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மறுநாள் பேப்பர்ல பட்டதாரி வாலிபர் என்று போய் சொல்லி மேனேஜர் வேலை பார்த்த பழைய வாலிபர் கைது அப்படின்னு போட்டோவோட நியூஸ் போடுவாங்க. உடனே மைதில் என்ன நினைப்பா? ஐயோ, இவ்வளவு பெரிய அயோக்கியனா நம்ம லவ் பண்ணோம்ட்டு அவனை ஹார்ட்ல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு இன்னும் தூக்கி உட்கார வச்சுக்கவா? ஏண்டா, மனசுல என்ன அசத் மேத்தா நினைப்பா? மூளையை எப்படி வேணும்னாலும் பயன்படுத்துவீங்களா? முருகேஷா, முடிக்குதா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நானும் ஆரம்பிக்கிறேன். நீட்டா கை. ரெண்டு கை நீட்டா. ஒண்ணு மேல மேல. அடிக்கிற முடியாது. யாரையா நீங்க? இவனுங்களை ஜாமீன் எடுக்க வந்தீங்களா? நீ வட்டையும் மாவட்டமா? சார், நாங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கோம். இல்லங்க, கம்ப்ளைன்ட். கம்ப்ளைன்ட் இத ஐயா வருவாரு, அவர்கிட்டே கொடுங்க. தெரியுது. இதுல யாரையா ஃபோர்ஜரி? டேய் தல்றா ஐயா, இந்த புள்ளாண்டான் தான் நல்லவ படிச்சவ டிகிரி வாங்கியிருக்கிறான். இந்த நாயும் அந்த நாயும் இந்த தம்பியோட சர்டிபிகேட்ட வாடகைக்கு வாங்கி பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் போய் சொல்லி மேனேஜர் வேலை பாக்குறானுங்க. மாசம் 5000 ரூபாய் சம்பளம் வேற வாங்குறானுங்க. ஆனா இவனுக்கு ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்து வாசலையும் விதிச்சது கிடையாது. இப்ப இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் புடிச்சு அடிச்சா இந்த பால்வடிய மூத்த மேல பழைய போடுறானுங்க. சர்டிபிகேட் வாங்கினால மாசம் மாசம் 500 ரூபாய் லஞ்சம் கொடுக்குறையா? அப்படியா? பொய் சொல்லி வேலைக்கு சேர்றவனை விட சர்டிபிகேட்ட வாடகைக்கு விடுறவன் தான் ஜில்லா திருட. ஏய், நல்லவன் மாதிரி நடிக்கிறியா? உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பாத்திருக்கேன் சார். வலிக்கு சார், சார் எனக்கு சர்டிபிகேட்டையும் கொடுத்து எனக்கு வேலையும் வாங்கி கொடுத்தது அவர் தான் சார்.
மாசம் 4000 ரூபாய் சம்பளத்துல 250 ரூபாய் என குடுத்துட்டு வெறும் 3750 ரூபாய் சும்மா சர்டிபிகேட்டுக்கு வாடகையை மட்டும் அவர் வச்சுக்குவார் சார். எப்பவுமே தப்பு பண்ணவனை விட தப்பு பண்ண தூண்டுறான் பாரு, அவனைத்தான் ஸ்பெஷலா கவனிக்கிறேன். முதல்ல இவனத்துக்கு உள்ள படுங்க. அது நீங்க இங்க கேட்டதே கொஞ்சமா கொடுப்பீங்க, நாங்க வீட்ல வந்து வசூல் பண்ணிக்கிறோம். பாருங்க பாருங்க என்னது மெண்டல் கேஸா ரெண்டு பேரும்?